நீரா மிதுன் வந்து இத சொன்னாங்க அப்படினு ஏதாவது மீடியா சேனல் இத கொஞ்சம் எடிட் பண்ணாம போட்டுக்கேன். நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் சார், நாலு பேர் மிதிக்கிற மாதிரி வாழக்கூடாது. தமிழ்நாடு மீடியாவை ப்ராஸ்டியூட் மீடியா என்று அழைத்திருக்கிறார்கள். ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஈவென்ட் வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் நான் வாங்கியிருக்கேன். ஏசியாவிலேயே பெஸ்ட் இனோவேட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம ஜூஹி சாவ்லா மேடம் கையால வாங்கியிருக்கேன். இது ஒரு வெத்துவேட்டு, இது ஒரு வாய்ப்பேச்சு வணங்கா. இப்ப நான் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். போலியா எஃப்ஐஆர் போட்டாங்க, அதை நான் வந்து லீகலா ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கியிருக்கேன். அப்ப எப்படி நான் அக்யூஸ் பண்ணேன், பாகுபஜி வாங்கினதுக்கு காசு கொடுக்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு 49 ரூபா ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்க, மலேசியால ஒரு இடத்துல பிரசன்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை கொடுக்க சொல்லுங்க. நீங்க மீடியா சேனல்ஸ் எல்லாருமே 90 நாள் மீரா மித்துன்ற ஒரு கேரக்டர் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சீங்க மனசுல. விஜய் சாரும் அஜித் சாரையும் ஒரு அண்ணன் போல பாக்குறாங்க, எமோஷனல் ஃபேன். இவங்க மேல லைட்டா அப்படி போட்டா கூட நம்ம மேல வரும். இப்ப நேத்து கூட அவங்க வந்து இன்னைக்கு 12 மணிக்கு ஏதோ என்ன பத்தி ஏதோ வீடியோ போடுறேன், நாங்க மறந்துட்டாங்களா இல்லையா, என்ன பத்தி ஒரு ஜெயில் வீடியோ இருக்குன்றாங்க. ஜோ வந்து ஜெயில ஜட்டி போட்டிருந்தாரு, என்கிட்ட போட்டோ இருக்கு, ஒரு 2 நாள் மட்டும் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய மேனேஜர் யாரு, ஒரு அஜித் ஃபேன். நீ வந்து விஜய் சார் ஏதாவது பேச பேச அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் வந்துருவாங்க, நீ வந்து இந்த பக்கம் வந்துடலாம். தனுஷ் சார் வந்து நெப்போட்டிசம் ப்ராடக்ட், ஆனா தனுஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முன்னாடி இன்டர்வியூ எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா சிம்பு சார் வந்து நெப்போட்டிசம் ப்ராடக்டே கிடையாது, சிம்பு சாரை பத்தி பேசிருக்க மாட்டாங்க, ஏன்னா சிம்பு சார் கூட அவங்க போட்டோ சேர்த்து போட்டுப்பாங்க. இண்டஸ்ட்ரியில வந்து 10 செகண்ட் அடிச்ச உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா, உங்களெல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேல நடிக்க விட்டுருந்தா நீங்க யாரெல்லாம் பத்தி பேசிருப்பீங்க இந்நேரத்துக்கு. இல்ல அவங்க மென்டல் இன்ஸ்டபிலிட்டியான ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுட்டேன், அதுல அவங்க மூஞ்ச கட் பண்ணி என் மூஞ்ச போடுறதுக்கு இதை யோசிச்சிருக்கலாம். ஐயா சாமி நான் யாராவது திட்டுறேன் எனக்கு ஃபாலோவரா வாங்க, ஐயா சாமி நான் யாருக்காவது திட்டுறேன் எனக்கு ஃபாலோவரா வாங்கன்ற ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப் தான் இந்த லிஸ்ட். அப்படியே சொன்னா போயிட்டே இருக்கும், வாய் வலிக்குது. டி டாக்கிஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட வந்து இவருக்கு பெரிய இன்ட்ரோ எல்லாம் தேவையில்லை, நம்ம கூட ஜோ மைக்கேல் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வந்து பாரத் ராஜா சார் மாதிரியான பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஒப்பீனியனை வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்டர்வியூஸும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் மீரா மித்துனுக்கும் ஆல்ரெடி வந்து பர்சனலா வந்து சில ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை எண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, பட் அது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கு, இது எப்படி எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாம எல்லாமே நிறைய விஷயத்துக்கு பழகி போயிட்டோம். ஓகேவா, ஒரு பெண் வந்து ஆதாரம் இல்லாமல் யாரை வேணாலும் குற்றம் சாட்டலாம், அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளே நம்ம காட்டிட்டோம். இப்ப ஸ்ரீரெட்டி வந்து எல்லாரு மேலயும் கமெண்ட் பண்ணாங்க, ஸ்ரீரெட்டியை நம்ம ஏதாவது பண்ணோமா? ஸோ இதை அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம், மீரா மித்துன் வந்து இப்ப எல்லாரையும் பேசுறாங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சாங்க ஓகேவா, போக போக முகின் சேரன் சார் அப்படி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஒரு வருடத்துல அவங்களோட சாதனையே அத்தனை பேரும் பேசினதுதான். இப்ப பேசிக்கலா நம்மளுக்கு சாப்பாடு வேணா என்ன பண்ணுவோம், சம்பாரிச்சு சாப்பிடுவோம். ஓகேவா, இன்னொரு ரகம் எப்படின்னா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மான்னு போவோம், ஒரு ஒரு ரகம். ஓகேவா, இப்ப இந்த அம்மா தாயே பிச்சை போடுங்கன்ற மாதிரி ஐயா சாமி நான் யாராவது திட்டுறேன் எனக்கு ஃபாலோவரா வாங்க, ஐயா சாமி நான் யாருக்காவது திட்டுறேன் எனக்கு ஃபாலோவரா வாங்கன்ற ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப் தான் இந்த குரூப். அது ஹெட்டு தான் நம்ம வீராங்க. ஓகே, ஸோ இப்போ சிம்பு சார் வந்து ஒரு சாங் போட்டாரு, பீப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. ஒரு பக்கம் வைரல் ஆச்சுன்றது வேற விஷயம், இன்னொரு பக்கம் வந்து மாதர் சங்கம் பயங்கர பெரிய இஷ்யூலாம் பண்ணாங்க, நடிகர் சங்கத்திலயும் வந்து கொஞ்சம் எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. பட் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஸ்டாரை வந்து கண்டினியூஸா வந்து அபியூஸ் பண்ணியோ இல்லை தப்பா பேசி குறைச்சு இது பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் இன்னும் எதுவுமே பெருசா ஆக்ஷன் எதுவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து இப்படி இந்த மாதிரி இதை வந்து நிறைய ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, இப்ப இவங்களே நம்ம எதுவும் பண்ணல அதனால வந்து இன்னொரு 2-3 பேர் வரலாம்ல, ஏ அப்ப நான் இவரை பத்தி தப்பா பேசினா ஓகே அப்ப நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் போல இருக்கு அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இந்த மாதிரி கண்டிப்பா இருக்குங்க, அதான் சொல்றேன். ஒருத்தங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே அதுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கணும். இப்ப நான் வந்து இவங்க மேல August 26 ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் கண்டிஷன்ல தான் இருக்கு. அவங்க மேல ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கியிருக்கேன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி. ஹைகோர்ட் ஜனவரி மாசம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கேன், இதுவும் என் ட்விட்டர்ல இருக்கும். இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன் 8 மாசம் ஆயிடுச்சு பண்ணிருக்கணும். சோ பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா கோர்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு சம்மன் போவோம், சம்மன் வந்து அவங்க வந்து நேரா ஆஜர் ஆகணும். ஓகே, சோ இது அவங்க வந்து தனிப்பட்ட தனமா அவங்க பண்ணல, சோ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே,
சோ இப்ப இதை நீங்க வந்து ஒரு விஷயமா தான் யோசிக்கணும் ஓகேவா. இப்ப வந்து தளபதியை பத்தி பேசும் போதோ இல்லைன்னா சூர்யா சாரை பத்தி பேசும் போதோ நம்ம நம்மளுடைய ரியாக்ஷன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ரியாக்ட் பண்றோம், நம்ம ரியாக்ட் பண்ணணும்ன்றதுதான் அவங்க பேசுறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு மொக்க படம் ஓகேவா, ஒரு மொக்க படம், கேவலமான படம்னு வச்சுக்கலேன், அது படமே இல்ல, லாஜிக்கே இல்ல, அந்த படம் வந்து தியேட்டர்ல ஓடுது ஓகேவா. கலாய்க்கிறதுக்குனே நம்ம ஒரு 100 பேர் டிக்கெட் வாங்கி போய் உட்காந்து பாக்குறோம்னு வச்சுங்க ஓகேவா. படம் பண்றவன், அதாவது அந்த மொக்க படம் பண்ண ப்ரொடியூசருக்கு வந்து அது ஹிட் தான் ஓகே. ஏன்னா நம்ம கலாய்க்கிறதுக்காக அவங்க உட்காந்து பாக்குறோம்ல, திரிக்கிறதுக்காக பாக்குறோம்ல, இல்ல திட்டுறதுக்காக பாக்குறோம்ல. ஆனா அதுதான் இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாரும் பத்தி பேசுறாங்க, நம்ம திட்டுறதுக்காவது அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்கோ இல்ல இதுலயோ போய் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குற ஒரு கும்பல், இவங்க திட்டுறத வந்து மனசுல ஏத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கும்பல் ஓகேவா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இவங்களை திருப்பி திட்டணும்னு நினைக்கிற ஒரு கும்பல் ஓகேவா. சோ இது இதனால ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பிசினஸ் தான் ஓகே. சோ இப்ப வந்து பேசிக்கலா பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல ஒரு படம் ஓடுது, அதே எக்ஸாம்பிள், யாருமே போய் பார்க்கல, எத்தனை நாள் ஓடும், ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடும். அந்த மாதிரி இந்த படமும் கொஞ்ச நாள் தான் ஓடும், யாரும் பார்க்காதீங்க ஓகேவா. சோ இதுதான் இதுக்கு ஒரு எண்டு. இப்போ அவங்க வந்து ஏதோ உங்களை பத்தி ஒரு பிக்சர் ஏதோ ரிலீஸ் பண்றேன், உங்களோட மென்டல் இன்ஸ்டெபிலிட்டியை பத்தி ஏதோ கூட வீடியோ இருக்கு என்கிட்ட இருக்கு, அது வந்து ஏதோ ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன, அப்படி என்ன வீடியோ அது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அது என்ன வீடியோ அப்படின்னு? இல்ல, அவங்க மென்டல் இன்ஸ்டெபிலிட்டியான ஒரு ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுட்டேன் ஓகே. அதுல அவங்க மூஞ்ச கட் பண்ணி என் மூஞ்ச போடுறதுக்கு ஏதாவது யோசிச்சிருக்கலாம் ஓகே. சோ ரொம்ப சிம்பிளான விஷயங்க, அவங்க என்ன வேணா பேசுவாங்க, இது வரைக்கும் ஏதாவது ஆதாரம் கொடுத்துருக்காங்களா? சோ அவங்க என்ன பேசினாலும் அவங்களால எதையுமே கொடுக்க முடியாது. அவங்க ஆன்டி கரப்ஷன் கமிஷன் டைரக்டர் நாங்க ப்ரூஃப் வரல, தூக்கிட்டாங்கன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் இப்பதான் கடைசியா ஆமா நான் வெளில வந்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் மிஸ் சவுத் இந்தியா எங்கிட்டதான் இருக்குனாங்க, இப்ப சரம் செட்டி கிட்டதான் இருக்கு, சரம் செட்டி வந்து ஒரு தப்பான அஃபேர்ல இருந்து வாங்கிட்டாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. அதுக்கு சரம் செட்டி அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அது அவங்களுடைய போஸ்ட்லயே அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வரலையே அப்படின்னா அவங்க வீட்டுல அதுக்கு இருக்கணும், புரியுதா அவங்களுக்கு? வீட்டுக்கு தானே போஸ்ட் பண்ண முடியும், அவங்க வாய்க்கா போஸ்ட் பண்ண முடியும், அது என்ன 49 ருபீஸ் ரீசார்ஜா அவங்க போனுக்கு வர்றதுக்கு, கரெக்ட் தானே? சோ பேசிக்கலா லீகலா என்ன செய்யணுமோ நாங்க செஞ்சு தான் இருக்கோம் பிரதர். பட் நாங்க லீகலா செய்யும் போது மக்களாகிய நீங்களும் மீடியா ஆகிய நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். இவங்களை பத்தி நியூஸ் போடுறதுதான் இவங்களுக்கு வந்து பூஸ்ட். நம்ம ஸ்பைடர் படத்துல எஸ்ஜே சூர்யா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, அதுதான் எக்ஸாக்ட் இவங்க. அதுல ஒருத்தங்களை வந்து சாவடிச்சு சாவடிச்சு அவங்க அழுறத பாக்குற மாதிரி, ஒருத்தங்களை பத்தி அவதூறு பேசி பேசி அவங்க கஷ்டப்படணும் அவங்க ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற கும்பல் தான் இந்த கும்பல். இது ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்கான ரீசனே என்னன்னா, ஒவ்வொருத்தங்களையும் மிரட்டி காசு கொடுக்கறதுக்காக பண்ற பிளான். விஜய் சார் கிட்டயோ சூர்யா சார்ட்டே காசு வாங்க முடியாது ஓகேவா. ஆனா விஜய் சார பத்தியோ சூர்யா சார பத்தியே பேசின ஒருவர், நாளைக்கு நான் உங்களை பத்தி பேச போறேன், நீ வந்து என்ன வந்து கைப்பிடிச்சு எடுத்த நான் சொல்லுவேன் ஓகேவா, இல்ல நீ அக்கௌண்ட்ல 10,000 போட்டு இல்லைன்னா அப்படி சொல்லுவேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, போடுவீங்களா போட மாட்டீங்களா? நீ குடும்பஸ்தானா சொல்லுங்க, போடுவீங்களா போட மாட்டீங்களா? அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு பணம் வருதுன்னா எங்க இருந்து வரும். சோ எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க, அவங்க ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. சோ அதுல வந்து அவங்க யார் யார் கிட்ட காசு வாங்குறாங்கன்னு காவல்துறை கண்டுபிடிச்சாங்கனாவே இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற மொத்தம் முடிச்சு அவுந்துரும். அதாவது அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் விஜய் சாரை பத்தியோ இல்லைன்னா சூர்யா சாரை பத்தியோ நான் ஸ்ட்ரெயிட்டா எந்த அபியூசிவ் வேர்ட்ஸோ இல்ல தரக்குறைவான வார்த்தைகளோ நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா. பட் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இல்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் பேஷன் சார், அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கே தெரியாது. ஒரு இன்டர்வியூல முன்னாடி எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு, நான் தான் பண்ணி வச்சோம், டைவர்ஸும் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. சோ அவங்களுக்கு மறந்துடும். அதே மாதிரி அதே இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்க, சூர்யா சார் வந்து நான் வந்து ஒரு இதுல நடிக்கவே கஷ்டப்பட்டேன் ஓகேவா, அப்ப சூர்யா சார் எல்லாம் வந்து நான் உன வந்து ரொம்ப ஹம்புளா என்கிட்ட வந்து பேசினாரு, என்னை வந்து என்கரேஜ் பண்ணாரு, அவர் வந்து நல்ல மனிதர், வேற லெவல் ஆக்டர் அப்படின்னு அவங்க தான் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தான் அதே ட்விட்டர்ல வேற மாதிரி பேசியிருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? விஜய் சார் தான் என்னுடைய ஃபேவரட், நான் விஜய் சார் ஃபேன் சொல்லியிருப்பாங்க
ஓகேவா, அதே விஜய் சாரை தான் அவங்க இப்ப பேசியிருப்பாங்க திருப்பி. ஓகேவா, சோ அவங்க என்ன பேசினாங்கன்றத அவங்களே ஒரு நாள்ல மறந்துடுவாங்க. இப்ப நேத்து கூட அவங்க வந்து இன்னைக்கு 12 மணிக்கு ஏதோ என்ன பத்தி ஏதோ வீடியோ போடுறேன்னு நானு, மறந்துட்டாங்களா இல்லையா? 12 மணி ஆயிடுச்சு, போட்டாங்களா? கரெக்ட் தானே? சோ அவங்க மறந்துடுவாங்க, அவங்களுக்கு நம்மளும் மறந்துடுவோம். ஏன்னா நம்மளுக்கும் மறதி தேசிய வியாதி இல்ல. இதே மீராமிதும் அடுத்த வருஷம் யாரையாவது பத்தி பேசி இதே மாதிரி பிரச்சனையும் வரும்போது இப்ப நடந்த எல்லா மேட்டரும் நம்ம மறந்துடுவோம். இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு ஜோ மைக்கில் வரணும், மறுபடியும் இதே போட்டோங்கள்லாம் ரிலீஸ் பண்ணணும், இதே ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு இதுக்கான ஒரே சொல்யூஷன் இப்பவே அவாய்ட் பண்ணுங்களேன். அவங்க 1 வருஷம் கழிச்சு இல்ல, இன்னும் 3 மாசத்துல அவங்க காணாம போயிருவாங்க. நெப்போட்டிசம் சொல்லும் போது இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல இருந்து, அஜித் சார் படத்துல இருந்து வந்து த்ரிஷா தான் வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்றதுக்கான ரீசனா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சும்மா வந்து ஒரு சைடு ரோலு, இந்த 100 பேர் நடக்கும் போது கூட நடந்து வரவங்க இவங்க எல்லாம் வந்து இவங்களோட கம்பேர் பண்ணி பேசவே கூடாது சார். ஓகேவா? ஏன்னா அந்த ரோல் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு இவங்க என்னோட போன வருஷம் இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். ஓகே, ரஜினி சாருடைய பொண்ணு கல்யாணத்தை பேஸ் பண்ணி இவங்களுடைய ஈவெண்ட்டை இவங்க ஒத்தி வச்சாங்களாம். ஏன்னா ரஜினி சாரே இவங்களுக்கு போன் அடிச்சு, அம்மா இந்த ஈவெண்ட்டை பண்ணாதம்மா, புரியுதா உங்களுக்கு, இந்த ஈவெண்ட்டை பண்ணாதம்மா, நீ பண்ணினா எல்லா ஸ்டாரும் உங்க இடத்துக்கு வந்துருவாங்க ஈவெண்ட்டுக்கு, அப்ப என்னால வந்து கல்யாணம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ரஜினி சார் பர்சனலா ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி எல்லாம் இவங்க பேசியிருக்காங்க. அவ்வளவு தூரம் பேசினவங்களுக்கு இப்படி பேசுறது ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோ அவங்களோட மென்டாலிட்டி ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கல்லை தூக்கி எறிந்தால் கண்ணாடி உடையும். உடையும் போது அவங்க திருப்பி இவங்களை பத்தி பேசினா இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அவங்க பேசலையா, அந்த வீட்டு கீழே இருக்கிற வாட்ச்மேனோ கார்டனரோ செக்யூரிட்டியோ இல்ல அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான உடன்பிறப்புகளோ பேசுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் உடன்பிறப்புகள், அவங்க பேசதான் செய்வாங்க. அதே பேச கூடாது நீ எப்படி சொல்லுவேன்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, விமர்சனங்கள் உங்களுக்கு வரும், அதை நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படி ஒரு வீடியோ போடுறீங்க, கரெக்டா? அப்படி ஒரு வீடியோ நீங்க போடும்போது விமர்சனம் உங்களுக்கு தானே வரும், அதை எடுத்துக்க முடிஞ்சா? என்னை வளர விட மாட்டார்கள் அப்படின்றீங்களே, கரெக்ட் தானே? இண்டஸ்ட்ரியில வந்து 10 செகண்ட் நடிச்ச உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா உங்களெல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேல நடிக்க விட்டுருந்தா நீங்க யாரெல்லாம் பத்தி பேசிருப்பீங்க இந்நேரத்துக்கு? கரெக்ட் தானே நான் சொல்றது? அவங்களுடைய ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அவங்க யார், அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, அவங்க மேல பல தரப்பட்ட வழக்குகள் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, அவங்க ஒரு அப்சாண்டட் கிரிமினல். ஓகேவா? இது எல்லாமே கிளியரா எவிடன்ஸோட இருக்கு, ஆனா அவங்களால நான் வந்து ஒரு நேர்மையானவங்க அப்படின்னு உங்களுக்கு காட்ட முடியல. ஓகேவா? இப்ப லதா மேம்னு ஒருத்தவங்க வந்து அவங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது என்ன உங்களுக்கு போலீஸ் NOC தராதனாலதான் உங்களுக்கு இந்த ஆன்டி கரப்ஷன் கமிஷன்ல இருந்து தூக்குனாங்களாமேன்னு கேட்கும் போது ஆமான்ட்டாங்க. அப்ப நேர்மையானவங்க இல்லைன்றதுனாலதான் போலீஸ் NOC தரமாட்டாங்க. புரியுதுல நான் சொல்றது? புரியுது. அதான் இப்போ அப்சாண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லும் போது இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா எங்க இருக்காங்க எக்ஸாக்டா? இல்ல சென்னையில தான் இருக்காங்களா? சென்னையில கிடையாது, அவங்க பெங்களூர்ல இருக்காங்கன்ட்டு அவங்களுடைய நண்பர்கள் எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் லீகலா மூவ் பண்ணணும்னு நான் பாக்குறேன். ஓகேவா? ஒரு வேலையா போறேன், அதுவும் போகிறேன், பட் சொல்றேன், பட் லீகலாவும் நான் வேலை பாக்குறேன். இப்போ ஆல்ரெடி விஜய் சார் சூர்யா சார்னு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்க சொல்ற மாதிரி அஜித் சார் படத்துல இருந்து இவங்களை தூக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து அவங்க வந்து அஜித் சாரை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி விஜய் சார் சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து டென்ஷன் படுத்திட்டோம், இவரையும் பண்ணிட்டா வந்து பிரச்சனை ஆகும்ன்றதுனாலயா? இல்லைன்னா வந்து ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணவங்க இதுவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல? இல்ல சார், அதுதான் சார், அவங்களுடைய ஒரு வருட கால பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் ஏத்திங்க. ஓகேவா? எடப்பாடி சார அசிங்கப்படுத்துவாங்க, ஸ்டாலின் சார் வந்து சூப்பர்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே. சோ ரெண்டு பேரையும் அட் டைம்ல பகச்சுக்க மாட்டாங்க. அப்ப ஏடிஎம்கே பிடிக்காதவங்க டிஎம்கே ஆளுங்க, ஏடிஎம்கே ஆளுங்க யாராவது திட்டினா கூட டிஎம்கே ஆளுங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்ற ஒரு நினைப்பு. ஓகேவா? கமல் சார பேசினாங்க. ஓகேவா? அப்ப எதிர்ப்பு ஒண்ணு பெருசா வரல. கமல் சார் ஃபேமிலியே பேசினாங்க, அப்பவும் எதிர்ப்பு ஒண்ணு பெருசா வரல. ரஜினி சார பேசினாங்க, அப்பவும் நம்ம எந்த எதிர்ப்பும் தரல. ஓகேவா?
இப்ப இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு ஒண்ணுமே வரலன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டான ரசிகர்கள், கல்ல கூட அடிக்க மாட்டாங்க, அம்மா நீ என்ன பேசி திருச்சிட்டு போயிருவாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த லெவல் ஓகேவா, விஜய் சார் அவங்க வந்து எமோஷனல் ரசிகர்கள். ஏன்னா மத்த ரெண்டு ஃபேன்ஸும் வந்து அவங்க குடும்பத்துல ஒரு ஆளாலாம் நினைக்கல யாரையும். கமல் சாரையும் எடுத்துக்கோங்க, ரஜினி சாரையும் ஒரு ஆக்டரா ஒரு ரசிகரா விசில் அடிச்சு நம்ம படம் பார்ப்போம், அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், அது வேற. ஓகேவா? ஆனா விஜய் சாரும் அஜித் சாரையும் ஒரு அண்ணன் போல பாக்குறாங்க. ஆமா, கரெக்ட். சோ அது ஃபேமிலிக்குள்ள வந்துருச்சு. அதனால இவங்க வந்து எமோஷனான ஆளுங்க, தே ஆர் எமோஷனல் ஃபேன்ஸ். சோ இவங்க மேல லைட்டா அப்படி போட்டா கூட நம்ம மேல வரும். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய மேனேஜர் யாரு? ஒரு அஜித் ஃபேன். அந்த ஆள் எப்படின்னா, விஜய் சார் படத்தை எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்றன்ற பேர்ல காமெடி பண்றதா அந்த வேலை. மொத்தமே அதை மொத்தம் அந்த வியூஸ் வந்து 3 views or 4 views தான் இருக்கும் அவன் வீடியோஸ் தான் யூடியூப்ல. ஓகேவா? சோ அவன் என்ன பண்றான், நீ வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு சப்போர்ட்டா, நீ வந்து விஜய் சார் ஏதாவது பேச பேச அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் வந்துருவாங்க, சோ நீ வந்து இந்த பக்கம் வந்துடலாம். எல்லா பக்கமும் ஒன்று அடிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று அடிப்பாங்க. அப்ப நாம சொல்லுவோம்ல, சின்ன வயசுல இருந்த ரஜினி சார், கமல் சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், விஜய், அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார், கரெக்டா, சிம்பு சார், தனுஷ் சார், இப்படிதானே சொல்லி வழங்கியிருக்கோம். இதான் லிஸ்ட். கடைசியில இப்ப சிவகார்த்திகன் சார், விஜய் சேதுபதி சார் வரைக்கும் வந்துருக்கோம், கரெக்டா. இப்ப நான் சொன்ன லிஸ்டையே கரெக்டா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஏன்னா இவங்க விஜய் சார பேசினாங்களா, அஜித் சார பேசல, சூர்யா சார பேசினாங்களா, விக்ரம் சார் சூப்பர் நல்ல மனிதர் அப்படின்னு இருக்காங்க, நல்ல ஆக்டர் போட்டிருப்பாங்க அவங்க ட்வீட். ஓகேவா? தனுஷ் சார் வந்து நெப்போடிசம் ப்ராடக்ட், மாளவிகா மோகன் வந்து சான்ஸ் இப்படி இப்படி கேட்டிருக்க வேணாம்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க தனுஷ் சார். ஓகே, ஆனா தனுஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முன்னாடி இன்டர்வியூ எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா சிம்பு சார் வந்து நெப்போடிசம் ப்ராடக்டே கிடையாது, சிம்பு சார பத்தி பேசிருக்க மாட்டாங்க, ஏன்னா சிம்பு சாரோட அவங்க போட்டோ சேர்த்து போட்டுப்பாங்க. ஓகேவா? இப்ப அடுத்த லெவல் யாரு, சிவகார்த்திகன் சார பேசுவாங்க. ஏன்னா சிவகார்த்திகன் சார் அவங்க படத்தை தூக்கிட்டாங்கன்னு பேசிருக்காங்க, விஜய் சேதுபதி சார பத்தி பேச மாட்டாங்க. சோ ஷீ இஸ் வெரி கிளியர், ஒன் செட் ஆஃப் பீப்புளை பத்தி பேசுறாங்க, அதே லெவல்ல இருக்க ஒன் செட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு 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 தைரியத்துல. ஓகே, சோ திஸ் இஸ் எவிடென்ட். நீங்க படிச்சவங்கன்னா நம்ம அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். சோ அவங்க இதுல போதான் போறாங்க. ஒரு ஆளு இப்போ ஒரு ஆளு நம்ம பேசினா இன்னொரு ஆளு நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஎம் மோடி அட்டாக் பண்ணிட்டு டிஎம்கே இவங்க அட்டாக் பண்றாங்க, ரெண்டு பேரும் அலையன்ஸ் இல்லனே தெரியாம. கரெக்ட், நான் அடுத்து அதான் கேக்கணும்னு வந்தேன். एक्चुअली அதுதான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இவங்க அட்டாக் பண்ற ஆளுங்க எல்லாம் ஏன் பெரிய ஆளா இருக்காங்க, NWC அட்டாக் பண்றேன், அவங்கள அட்டாக் பண்றேன், இவங்கள அட்டாக் பண்றேன்னு இவங்க சொல்றதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பயமுறுத்துறாங்க. என் மேல கை வச்சா நான் பொண்ணு, என் மேல டச் பண்ணா உங்களை உள்ள தூக்கி வச்சிருவேன், யாரா வேணா உள்ள தூக்கி வைப்பேன், நான் எல்லா வேலையாலும் செய்வேன். பின்னாடி யார் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? யார் இவங்களை ஏக்குறா? ஓகே, அதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். அப்ப இந்த மாதிரி ஆளுகளை இவ்வளவு தூரம் நம்ம உள்ள உட்காந்து யோசிக்கிறது ஒரு ஒரு ஆப்ஷன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது ஒரு ஆப்ஷன், அந்த மொத்த டீமையும் ஹேண்டில் ஒரு ஒரு டீமா போய் நம்ம எக்ஸ்போஸ் பண்றது ஒரு ஆப்ஷன், இல்லைன்னா அவாய்ட் பண்றது ஒரு ஆப்ஷன். இந்த ரெண்டுத்துல ஏதாவது இருக்க போறோம், இந்த ரெண்டுமே இல்லாம மூணாவது ஆப்ஷனை பிடிச்சி தங்கிட்டு இருக்கோம். அவங்க ஏதாவது போராட்டம் நம்ம திட்டுவோம், அதை பத்தி மீடியால பேசுவோம், மீடியா யூடியூப் சேனல்ஸோ அதை வியூஸுக்காக சில விஷயங்கள் பேசுறீங்க. பேசாதீங்க. நீங்க மீடியா சேனல்ஸ் எல்லாருமே 90 நாள் மீரா மித்துன்ற ஒரு கேரக்டர் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சீங்க மனசுல, அவங்க என்ன போட்டாலும் அது அதை மைண்ட்ல போடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் சால்வ். யாரும் வராத தியேட்டர்ல படம் ஓட்டினா என்ன, ஓட்டலாம் என்ன ப்ரோ? அதான் இப்போ இன்னொன்னு வேற வந்து, நான் வந்து இனிமே தமிழ் சினிமால வந்து பெருசா நடிக்க மாட்டேன். யாரு சான்ஸ் கொடுத்தா?
இல்ல அதுக்கப்புறம் ஏதோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா சார். பாவுபஜிக்கு பாவுபஜி வாங்கினதுக்கு காசை கொடுக்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு 49 ரூபா ரீசார்ஜ் பண்ணிருக்கேன், அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்க. இங்க நிறைய மாடல்ஸ் கிட்ட 3000 ரூபா வாங்கியிருக்காங்க, அதை கொடுக்க சொல்லுங்க. டிசைனர்ஸ் கிட்ட 15 ரூபா முதல் 50,000 ரூபா வாங்கியிருக்காங்க, அதை கொடுக்க சொல்லுங்க. மலேசியால ஒரு இடத்துல பிரசன்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் பண்ணலாம். லிஸ்ட் அப்படியே சொன்னா போயிட்டே இருக்கும், வாய் வலிக்குது. அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, அவங்க வந்து உங்களை பத்தி நிறைய வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு ஒரு கிரிமினல் ஒரு ஒரு ஃப்ராடுன்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய இடத்துல எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, பிரஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து மீரா மித்துனாலே உடனே ஜோ மைக்கில கேட்டு பார்ப்போம் என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா? இது வந்து அது ஆக்சுவலா காண்டா இருக்கு பிரதர். ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியில நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஈவென்ட் மேனேஜர்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சவுத் இந்தியாலேயே லக்ஸரி எக்ஸிபிஷன் பண்ற ஒரே ஆள் நான் தான், என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே பெரிய ஆளுங்க. சோ அப்படி இருக்கிறனா இந்த பிரச்சனை ஏன்குள்ள வந்தனா, ஒரு சோசியல் அவேர்னஸ் தான். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொருத்தங்களை ஏமாத்தி பொழைச்சிடக்கூடாது. சோ அந்த சோசியல் காசுக்குள்ள வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண, ஏன்னா இவங்களை டார்கெட் பண்ணுன்றது என் அவசியம் இல்ல, மொத்த டீமையும் எக்ஸ்போஸ் பண்ணதான் என் அவசியம். ஏன்னா மொத்த டீமோட ஆட்டம் நிக்கணும். சோ அந்த வேலைகள் நான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இதை இதை பத்தி நான் வந்து பெருசா யோசிக்கல. மீரா மித்து நீங்க என்ன கேக்குறதுனால பேரும் அதை ரிலீஸ் பண்ணீங்கனாவே தெரிஞ்சிடும் அவங்க யாருக்கு பின்னாடி இருக்காங்கன்னு. ஓகே, அதுக்கான ஆதாரமா தான் அவங்க நிறைய எனக்கு கொடுத்தாங்க. இப்ப ரெண்டு நாளா இப்ப நான் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குறைஞ்சா அதிகமாச்சா, குறைஞ்சா அதிகமாச்சா, கரெக்டா? இதான் நல்லது. நான் வந்து புது ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கல சார். போன வருஷம் நான் என்ன உங்க மீடியா சேனல் எல்லாம் கொடுத்தனும், ஒண்ணு ஒன்னா ரிலீஸ் பண்ணோம், ஞாபகப்படுத்தினேன் மக்களே இது ஒரு வெத்துவேட்டு, இது ஒரு வாய்ப்பேச்சு வணஞ்சா, புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான் விஷயம், நாம பண்ணது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீரா மித்துன் வந்து அவங்க வீடியோ ஏதோ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது என்ன, அது அப்படி என்ன அந்த வீடியோ, அதுல யார் யாரெல்லாம் அப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க? இல்ல சார், நான் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆடியோட லிங்கையும் நான் ரிலீஸ் பண்ணேன், 33 நிமிஷமான அந்த ஆடியோ. அந்த ஆடியோல பேசினவங்க அவங்க பேரையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுல சுந்தர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இன்னொரு ஆள் ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த சுந்தர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா இவங்க டிஎஸ்கேல எப்படி சான்ஸ் கிடைச்சிச்சு, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஎஸ்கே போட ப்ரொடியூசரா டைரக்டரா ஆக்டரான்னு போட்டிருப்பாங்க அவங்க ட்விட்டர்ல. நான் அப்ப என்ன போட்டிருந்தேன், நீங்க அந்த ரேஞ்சுக்கு போவாதீங்க, உங்களோட ரேஞ்ச் வந்து கம்மி, உங்களுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு நான் இப்போ நான் சொல்லிடுறேன் பிரதர். அந்த படத்துல நான் ஃபுல்லா விசாரிச்சு, என்னுடைய சோர்சஸ்ல உள்ள விசாரிச்சு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அந்த படத்துல அந்த ரோல்ல வேற ஒருத்தங்க நடிக்க வேண்டியது. அவங்களுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அங்க இருந்த ஏடியோடைய ஃப்ரெண்டு தான் இந்த சுந்தர். அவரு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த அம்மா வந்து வந்திருக்கு, நான் ஆக்ட் பண்றேன்ட்டு. சரி, வேற வழி இல்லாம இந்த அம்மாவை எடுத்திருக்காங்க 5 நிமிஷம் சீன்ன்றதுனால. இது ஒரு ஜஸ்ட் இப்படி வந்துட்டு போற கேரக்டர்ன்றதுனால எடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். அந்த சுந்தர் தான் ரிலீஸ் பண்ணிட்டேன், அந்த புஷ் ஆக்கினவரு. அதுக்கப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு போட்டிருந்தீங்க. நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது, அது என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு ஆக்சுவலா? அது இல்ல சார், அவங்க சொல்றாங்கல்ல, நான் இன்டர்நேஷனல் பிளேயர், நான் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட், ஜோ வந்து ஒரு ஃப்ராடு, ஜோ வந்து ஒரு கிரிமினல், ஜோ வந்து ஒண்ணுமே சாதிக்காதவர், ஜோக்கு வந்து மீரா மித்துனை பற்றி பேசுவதுதான் குழப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. ஜோக்கு அது குழப்பு கிடையாது. இத்தனை அவார்டும் வந்து மீரா மித்துன் பேசுறதுக்காக யாரும் அவார்டு தரல. என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ மேகசின், டெல்லியில இருக்கிற பெரிய மேகசின் ஆஃப் நேஷனல் மேகசின். ஓகே, உங்களுக்கு தெரியும் மீடியால இருக்கிறதுனால. அந்த சிஇஓ மேகசின் என்ன வந்து இந்தியாவுடைய டாப் 30 இன்ஸ்பைரிங் சிஇஓ இன் கண்ட்ரில என்ன லிஸ்ட் பண்ணிருக்கு. 9th பொசிஷன் 8th பொசிஷன்ல லிஸ்ட் பண்ணிருக்கு. ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஈவென்ட் வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் நான் வாங்கியிருக்கேன். அதை விட இந்தியா பிசினஸ் அவார்ட் வின் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதெல்லாமே இன்னைக்கு எதுவும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஏசியாவிலேயே பெஸ்ட் இனோவேட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம ஜூஹி சாவ்லா மேடம் கையால வாங்கியிருக்கேன். அதோடைய போட்டோவும் என்னுடைய பேஸ்புக்கில் இருக்கும். இவங்க ஜூஹி சாவ்லா கூட ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு நார்த் இந்தியன் செலிபிரிட்டியோட இவங்க ஒரு போட்டோ எடுத்து பாத்திருக்கீங்களா? இங்க ஏதாவது ஆடியோ லான்ச் நடக்கும் போது அங்க இருக்கிற கீழே இருக்கிற லைட் மேனையோ யாரையாவது புடிச்சு பிஆரையோ பிடிச்சி எனக்கு உள்ள வரணும்னு கேட்டு அங்க போய் உட்காந்து ஒவ்வொருத்தவங்களோட செல்ஃபி எடுத்து ஃபேன் சொல்லி செல்ஃபி எடுத்துட்டு அவங்களுடைய போட்டோவை இப்ப போட்டு கேவலப்படுத்துது. புரியுதா?
சோ அவங்க இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ஒரு நடிகர் சங்கத்திலே இல்லாத ஒரு மெம்பரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சோ என் பாயிண்ட் வந்து கிளியரா ப்ரூவ் பண்றதுக்கு தான் போட்டேன். நான் வந்து ஒரு சாதாரணமாக வேலை வெட்டி இல்லாத அவர்களை போல ஒரு ஆள் இல்லை. எனக்கும் பல வேலைகள் உண்டு. என் இண்டஸ்ட்ரியை நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இவங்க ஒரு குப்பை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர் இருக்காங்க, நம்பர் ஒன் ஃபாலோவர்ன்ற மாதிரி கால் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதான் அவர் பிஆர்ஓ மேனேஜர். ஓகே, அவங்களும் வந்து உங்களை பத்தி சில பேட் போஸ்ட் எல்லாம் வந்து போஸ்ட் பண்றாங்க. மீராவுடைய ஏதாவது ஒரு கமெண்ட்டுக்கு போய் ரிப்ளை பண்றாரே தவிர தனியாக அவரால் ஒரு போஸ்ட் போட முடியல. பாத்தீங்களா, வாட்ச் பண்ணீங்களா? ஏன்னா அவருடைய போன் நம்பர் வெளியிடப்பட்டது, அவருடைய அட்ரஸ் வெளியிடப்பட்டது. அவர் தான் பின்புலத்துல நான் தான் மீரா மித்துனை இப்படி பேச சொன்னேன், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு மீடியாவை ப்ராஸ்டியூட் மீடியா என்று அழைச்சிருக்கிறார்கள். அப்ப நம்ம மீடியா என்ன பண்ணோம், அவாய்ட் பண்ணோம் உங்க நியூஸ். அவாய்ட் பண்றோமா? கிடையாது சார். அவங்களுக்கு சாப்பாடு இந்த பப்ளிசிட்டி, அதை நிப்பாட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா செத்துருவாங்க. நாம எதுக்கு அவங்களுக்கு சோறு போடணும் கான்ட்ரவர்சின்ற பேர்ல? போன வாட்டி என்ன வச்சு கான்ட்ரவர்சி ஆக்கி அவங்க பிக் பாஸ் குள்ள போறாங்க. ஒரு ட்விட்டரில் வெரிஃபைடு அக்கௌண்ட் கூட அவங்களுக்கு இல்ல. நான் என்னைக்குமே செலிபிரிட்டின்னு சொன்னது இல்ல சார், நான் வந்து ஒரு சாதாரண ஆளு, ஓகேவா? ஆனா அவங்க செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு சூப்பர் மாடல்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வெரிஃபைட் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கா. நீங்கள் இத பத்தி பேசுறத இந்த வீடியோட கடைசியா வச்சுக்கோங்க. இதை தவிர யாருக்கிட்டையும் இத பத்தி பேசாதீங்க, அவங்களை பத்தி செய்திகளே போடாதீங்க. ஏற்கனவே அவங்களை பத்தி உங்க சேனல்ல ஏதாவது செய்திகள் போட்டிருந்தீங்கன்னா அதையும் அவங்க முகமே நம்ம யூடியூப்ல இருந்து மறைஞ்சு போட்டோம். அதே போல மீரா மித்துன் வந்து இதை சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது மீடியா சேனல், இதை கொஞ்சம் எடிட் பண்ணாம போட்டுக்கோங்க, ஓகேவா? சோ யாராவது எந்த மீடியா சேனலாவது யாரை பற்றி அவங்க அவதூறா பேசினத ஆதாரம் இல்லாமல் போட்டாலும் எல்லா மீடியா சேனல் மேலையும் கேஸ் ஈஸியா போடலாம் அப்படின்ற அவேர்னஸ் எல்லா மீடியா சேனலும் கொடுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப வந்து என்னை பத்தி அவங்க சொல்றாங்க, என்ன பத்தி ஒரு ஜெயில் வீடியோ இருக்குன்றாங்க, ஓகேவா? ஜோ வந்து ஜெயில தட்டி போட்டிருந்தாரு, என்கிட்ட போட்டோ இருக்குன்னு ஒரு ரெண்டு நாள் மட்டும் போட்டிருந்தாங்க, ஓகேவா? அதை எல்லா மீடியா சேனலும் யூடியூப் சேனல்ஸும் போடுறீங்க. நான் கேட்க கேள்வி, போட்டோ அவங்க வெளியிட்டா போடலாம், வெளியிடாதப்பவே ஏன் போடுறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பகிராதீங்க, அதுலயே இந்த மாதிரி விஷக்கிருமிகள் எல்லாம் செத்துருவாங்க, ஓகேவா? மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.